வணக்கம். TechApps Tamil YouTube சேனலுக்கு உங்களை அன்பு வரவேற்கிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டெக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷுவல் ரேம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நிறைய ஸ்மார்ட் ஃபோன் ப்ராண்ட் இதை வச்சு மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன் ப்ராண்ட் பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு அப்டேட்டாகவும் புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷுவல் ரேம் அப்படின்னா என்ன, அண்ட் இந்த விஷுவல் ரேம் உங்களுக்கு ரியல் வேர்ல்ட் ஏதாச்சும் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குமா கொடுக்காதா, அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு விஷுவல் ரேம் தேவையா இல்லையா அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடுவீங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷுவல் ரேம் அப்படின்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ரேம் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ரேம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சால் தான் உங்களால் விஷுவல் ரேம் வந்து உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ ஒரு ரேமை வந்து நம்ம எதுக்காக ஆக்சுவலாக யூஸ் பண்ணுறோம், ஸோ ஆக்சுவலாக ஒரு ரேம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரேம் அப்படிங்கிறது ரொம்பவே வேகமானது. ஸோ ரேம் அப்படிங்கிறது ரொம்பவே ஃபாஸ்டஸ்ட் ஒரு ஸ்டோரேஜ் அப்படின்னா ரேம் தான் நான் சொல்லுவேன். அண்ட் இந்த ரேம் ஆக்சுவலாக எதுக்கு உங்களுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு டாஸ்க் பண்ணுறீங்க, அதாவது நார்மலாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆப்பை வந்து உங்களோட ஃபோனில் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆப் வந்து ஆக்சுவலாக நீங்கள் இன்டர்னல் ஸ்டோரேஜ்லாம் ஸ்டோர் பண்ணியிருப்பீங்க. அந்த இன்டர்னல் ஸ்டோரேஜ்லேருந்து ரேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சாஃப்ட்வேர்லேருந்து போயிடும். அந்த ரேம்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா அது சிபி வந்து அசஸ் பண்ணும், அதாவது சிபி அந்த ரேம்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா சிபி அசஸ் பண்ணும். ஸோ நீங்கள் நார்மலான டாஸ்க் எல்லாமே பண்ணும்போது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மில்லி செகண்ட்ஸில் நடக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேம் ரொம்பவே ஒரு ஃபாஸ்டான ஸ்டோரேஜ். ஸோ இப்போ ஆக்சுவலாக ரேம் எப்படி ஒர்க் ஆகுது, ரேம்னா என்னங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், ஸோ ஏன் வந்து நம்ம ஃபுல்லாகவே ரேம்லேயே ஒரு இன்டர்னல் ஸ்டோரேஜ் வச்சா என்ன, ஸோ எதுக்காக இன்டர்னல் ஸ்டோரேஜ் தனியாக இருக்கணும், ரேம் எதுக்காக தனியாக இருக்கணும், ரேமே நம்ம இன்டர்னல் ஸ்டோரேஜாக ஆக்கிட்டா என்ன பிரச்சனை அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஒரு நல்ல ஆப்ஷன்னா, பட் இதை பண்ணுறதுக்கு ரொம்பவே காஸ்ட் அதிகமாக வரும். ஸோ இப்போ நார்மலாக நம்மளுக்கு ஸ்டோரேஜுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு எஸ்எஸ்டியோட விலை எடுத்துக்கிட்டீங்கன்னா 256 GB எஸ்எஸ்டி நம்மளுக்கு அப்படி ஒரு 5000-6000 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்கும். பட் அதுவே நீங்கள் ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 16GB 32GB ரேம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே விலை அதிகமாக வரும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் 256 GB ரேம் போடணும் அப்படின்னா அதோட காஸ்ட் ரொம்பவே அதிகமாக போகும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்டோரேஜ் தனியாக இருக்குது, ரேம் தனியாக இருக்குது. அண்ட் இப்போ விஷுவல் ரேம் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கலாம். விஷுவல் ரேம் அப்படின்னு சொல்கிற விட விஷுவல் மெமரி அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு கரெக்டான வேர்ட். அண்ட் இந்த விஷுவல் மெமரி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக இப்போ நீங்கள் ஒரு பிசியால் லேப்டாப் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து நம்மளுக்கு ஸ்வாப் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஸ்வாப் ஸ்டோரேஜ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளோட ஹார்ட் டிஸ்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பார்ட் வந்து ஸ்வாப் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக அலோகேட் பண்ணிடும். நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணாலும் சரி, மேக் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை லினக்ஸ் எந்த ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருந்தாலுமே இந்த ஸ்வாப் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆயிடும். இந்த ஸ்வாப் ஸ்டோரேஜ்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த விஷுவல் மெமரி அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இந்த விஷுவல் மெமரிக்கு ஒரு ஸ்பேஸ் அலோகேட் ஆயிருக்கும். அந்த ஸ்பேஸ் தான் பார்த்தீங்கன்னா ஸ்வாப் மெமரி. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்வாப் மெமரி அப்படிங்கிறது அந்த அலோகேட் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்பேஸ். ஸோ விஷுவல் மெமரி அப்படிங்கிறது அதில் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய மெமரி எவ்வளோங்கிறது தான் விஷுவல் மெமரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிசி லேப்டாப்ஸ் எல்லாத்துலேயுமே ஆல்ரெடி இருக்குது. விண்டோஸ்லேயும் சரி, மேக்லேயும் சரி, லினக்ஸ்லேயும் சரி, இது ஆல்ரெடி ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. அண்ட் ஆக்சுவலாக இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக நீங்கள் வந்து நிறைய டாஸ்க் பண்ணியிருக்காங்க, அதாவது மல்டிபிள் டாஸ்க் வந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் ப்ரீமியர் ப்ரோவில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கேன், அட் சேம் டைம் ஃபோட்டோவும் பார்த்தீங்கன்னா நான் ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அட் சேம் டைம் நான் ஒரு சில சாங்ஸும் வந்து கேட்டுட்ருக்கேன். அப்போ ஆக்சுவலாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட ரேம் ஃபுல்லாக இப்போ ரேம் ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா இப்போ ரேம் வந்து கிளியர் பண்ணால் தான் நம்ம ஃபர்தராக ஒர்க் பண்ண முடியும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபோட்டோஷாப்பை மினிமைஸ் பண்ணிட்டு ப்ரீமியரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ஃபோட்டோஷாப் வந்து நம்மளுக்கு ஸ்வாப் மெமரிக்கு போயிடும். அதாவது ஸ்வாப் மெமரி அப்படிங்கிறது நம்ம ஹார்ட் டிஸ்கில் ஒரு சின்ன ஸ்பேஸ் தான் பார்த்தீங்கன்னா ஸ்வாப் மெமரி அப்படின்னு அலோகேட் ஆயிருக்கும். அந்த ஸ்வாப் மெமரிக்கு உங்களுக்கு ஃபோட்டோஷாப் போயிடும். ஸோ அப்போ ஃபோட்டோஷாப் நம்ம யூஸ் பண்ணலை, அது ஸ்வாப் மெமரியில் இருக்கும், அது ஸ்லோவாக தான் இருக்கும். ஸ்வாப் மெமரிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். நீங்கள் ரேமோட கம்பேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும் இந்த ஸ்வாப் மெமரி அப்படிங்கிறது. பட் அதில் நம்மளுக்கு இப்போதைக்கு டெம்பரரியாக அது வந்து ஃபோட்டோஷாப் வந்து அங்கே இருக்கும். ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து இந்த ப்ரீமியர் ஒர்க்கை முடிச்சுட்டு திருப்பி ஃபோட்டோஷாப்புக்கு வரும்போது ஃபோட்டோஷாப் நீங்கள் திருப்பி ஓப்பன் பண்ணிங்கன்னா அது ரேமுக்கு வந்துடும். ஸோ திருப்பி நம்ம ரேமில் இருந்தால் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ ஸ்வாப் மெமரிங்கிறது ஒரு டெம்பரரி பிளேஸ், அதாவது ஒரு டெம்பரரியாக நம்ம ஒரு சாஃப்ட்வேர் அங்கே கொண்டு போய் வைக்கலாம். இப்போ அது தேவைப்படுதோ அப்போ நம்ம திருப்பி ரேமுக்கு எடுத்துக்கலாம். அதாவது ஒரு டெம்பரரி ஸ்பேஸ் தான் அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்குது. இந்த டெம்பரரி ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்மளுக்கு பிசி அண்ட் லேப்டாப்ஸில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் மொபைல் அப்படின்னு வரும்போது 4-8GBக்குள்ளே தான் இது மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ ரொம்ப அதிகமான இன்டர்னல் ஸ்டோரேஜாக உங்களுக்கு இது பிடிக்க போகிறது கிடையாது. அண்ட் இப்போ ஸ்வாப் மெமரினா என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இந்த ஸ்வாப் மெமரிங்கிற கான்செப்ட் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இது நம்மளுக்கு ரியல் வேர்ல்ட் பெர்ஃபார்மன்ஸில் ஏதாச்சும் டிஃபரன்ஸை கொடுக்குமா, பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அதிகமாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக ரேம் அதிகமாக இருந்தால் ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் அது முற்றிலும் ஒரு தவறான விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரேம் அதிகமாக இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 8GB ரேம் இருக்குது. பட் நீங்கள் அதில் ரன் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். இப்போ ஃபோன் ஆப் நீங்கள் வந்து ஒரு ஃபோன் கால் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு அங்கே ரேமே கம்மியாக தான் யூஸ் ஆகும்போது உங்களுக்கு அப்போ அதில் ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸ் தெரிய போகிறது இல்லை. ஸோ அதனால் ரேம் அதிகமாக இருந்தால் பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது
டோட்டலி அது வந்து ஒரு ஃபேக்கான விஷயம் தான். ஸோ அதனால் அதை வந்து நம்பாதீங்க. அதாவது பேசிக்காக உங்களுக்கு ரேம்னாலே பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்க போகிறதில்ல, அப்போ அந்த விஷுவல் ரேம்னால பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. அதாவது ரேம் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா அதுக்கு மேலே உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் க்ளோஸ் பண்ணணும், க்ளோஸ் பண்ணால் தான் ரேம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த அப்ளிகேஷன் தூக்கி ஸ்வாப் மெமரியில் வைக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த அப்ளிகேஷன் திருப்பி யூஸ் பண்ணும்போது அது ஸ்வாப்லேருந்து ரேமுக்கு வந்துடும், அதுக்கப்புறம் நீங்கள் அதை திருப்பி யூஸ் பண்ணலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வாப்புக்கான யூசேஜ். இதனால ரியல் வேர்ல்டில் எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸும் நம்ம பார்க்க போகிறது கிடையாது. இந்த விஷுவல் மெமரி அப்படிங்கிறது ஸ்மார்ட் ஃபோனில் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன கேட்டிங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனுக்கு, ஒரு சாதாரண ஸ்மார்ட் ஃபோனுக்கு உங்களுக்கு விஷுவல் மெமரி அப்படிங்கிறது தேவையே கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலாக இப்போ ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும், இன்றைக்கி தெரியல பேசிக்காக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னா அது 4 to 8 GB இருக்குது. அதாவது 4 GB தான் உங்களுக்கு பேசிக்காக வருது. அந்த நீங்கள் கொஞ்சம் டாப் அண்ட் போனீங்க அப்படின்னா 8 GB 12 GB அந்த மாதிரிலாம் நிறைய மாடல்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த 8 GB 12 GB ஸ்மார்ட் ஃபோனில் இங்கே யூஸ் பண்ணுறது என்னமோ 50-60% தான். ஸோ இருக்கக்கூடிய ரேம்லேயே நீங்கள் 50-60% தான் யூஸ் பண்ணுறீங்க மொபைல் பொறுத்த வரைக்கும். ஏன்னா மொபைலில் நம்ம ரொம்ப இன்டென்சிவான டாஸ்க் எல்லாமே பண்ண போகிறது கிடையாது. இப்போ இந்த லேப்டாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த லேப்டாப்பில் நான் வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணுவேன், நான் வந்து ஃபோட்டோ எடிட் பண்ணுவேன். இந்த அப்ளிகேஷன் எல்லாமே ரொம்பவே எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு ஹெவியான அப்ளிகேஷன். ஸோ இதை யூஸ் பண்ணும்போது எனக்கு ரேம் வந்து மேபி 8 GB பத்தாமல் இருக்கலாம். பட் ஆக்சுவலாக ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் 8 GB அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதாவது ரேமே அதிகமாக இருக்கும்போது எதுக்காக ஒரு ஸ்வாப் ஸ்டோரேஜ், இதனால யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால் பேசிக்காக நம்ம ஒரு மொபைலில் அந்த அளவுக்கு ஒர்க் பண்ண போகிறது கிடையாது. நம்ம வந்து யூடியூப் வீடியோஸ் எல்லாமே பார்ப்போம், வாட்ஸ்அப்பில் நம்ம மெசேஜ் பண்ணிட்டு இருப்போம், சிக்னல் யூஸ் பண்ணுவோம், அண்ட் ஃபோன் கால்ஸ் எல்லாமே நம்ம பண்ணுவோம். மிஞ்சி மினி போனால் என்ன பண்ணுவீங்க, ஒரு சில கேம்ஸ் எல்லாமே விளாடுவீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன டாஸ்க் இந்த மாதிரி தான் பண்ணுவீங்க. ஈவன் வீடியோ எடிட்டிங்கே நீங்கள் பண்ணால் கூட வீடியோ எடிட்டிங் அப்ளிகேஷன் மொபைலுக்கு வர அப்ளிகேஷனோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. அட் த சேம் டைம் வீடியோ எடிட்டிங் நீங்கள் மொபைலில் பண்ணும்போது அது வந்து அந்தளவுக்கு ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்காது. பட் நான் லேப்டாப்பில் பண்ணும்போது அது பெரிய டாஸ்க்காக இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும். ஸோ நார்மலான ஸ்மார்ட் ஃபோனுக்கு இந்த விஷுவல் மெமரி அப்படிங்கிறது தேவையே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபீச்சர் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். அண்ட் எனக்கு இன்னொரு விஷயம் புரியவே இல்லை. ஏன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷுவல் மெமரி அப்படிங்கிறது நம்ம பிசி அண்ட் லேப்டாப்ஸ்லாம் அல்லது நம்மளுக்கு இருக்குது. அதாவது விண்டோஸ் மேக் லினக்ஸ் இது எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு ஆல்ரெடி இருந்து தான் இருக்குது. இதை பற்றி யாருமே பேசலை. அண்ட் இது எப்போ கொண்டு வந்தாங்கிறது யாருக்குமே தெரியாது. அண்ட் இந்த விஷுவல் மெமரி அப்படிங்கிற விஷயம் இதுக்கு முன்னாடி யாருமே கேள்விப்படல. பட் ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் பார்த்தீங்கன்னா ரியல்மி மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதை வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது எங்கள் ஃபோனில் பார்த்தீங்கன்னா விஷுவல் ரேம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு முற்றிலும் தவறான விஷயம். விஷுவல் ரேம் அப்படின்னு ஆக்சுவலாக அவங்க சொல்லவே கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்மளை நம்ப வைக்கிறாங்க. ஆக்சுவலாக ரேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை நம்ம வந்து இதை நம்பணும் அப்படிங்கிறது அவங்களோட எய்ம். விஷுவல் மெமரி அப்படிங்கிறது ஒரு விஷுவல் ரேம் ஆகாது. ரேம்ங்கிறது ரொம்பவே ஒரு ஃபாஸ்டான ஒரு ஸ்டோரேஜ். ஸோ விஷுவல் ரேம் அப்படின்னு சொல்கிற விட விஷுவல் மெமரி அப்படிங்கிறது தான் ஒரு கரெக்டான வேர்டு. இதனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது இருக்குது, பட் அது ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியான டாஸ்க் பண்ணுவீங்க, 2-3 கேம்ஸ் எல்லாமே விளாடுவீங்க, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு சில சிச்சுவேஷனில் இது மேபி ஹெல்ப் பண்ணலாம். இப்போ 3 GB ரேம் வரை நீங்கள் ஒரு மொபைல் வச்சுருக்கீங்க, அதில் ஹெவியான கேம்ஸ் எல்லாமே ரன் பண்ணும்போது மேபி இது வந்து கை கொடுக்கலாம். பட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இது கை கொடுக்காது. ஸோ கிட்டத்தட்ட 80% பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா இது தேவையில்லாத ஒரு ஃபீச்சர் தான். மீது 20% பீப்புளுக்கு இது கொஞ்சம் நெசசரியான ஒரு விஷயமா இருக்குது. பட் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஃபீச்சர் ஸ்மார்ட் ஃபோனுக்கு அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. பட் பிசி அண்ட் லேப்டாப்ஸுக்கு எல்லாமே கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியம். பிசி அண்ட் லேப்டாப்புக்கு இது இல்லாமல் என்னால் நினச்சே பார்க்க முடியல. பட் மொபைல் அப்படின்னு வரும்போது அதுக்கு ஆக்சுவலாக தேவையில்ல. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இத்தனை நம்மளுக்கு ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இல்லை, விஷுவல் ரேம் இல்லை. இப்போ தான் ஆக்சுவலாக அதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த விஷுவல் ரேம் அப்படிங்கிற விஷயம் அப்டேட்லேயும் கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பிபிகே எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற கம்பெனி கீழே இருக்கக்கூடிய பிராண்ட், அதாவது ஓப்போ விவோ ரியல்மி ஒன் பிளஸ் ஐக்யூ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிராண்டோடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஓடி அப்டேட் மூலமாக இந்த ஒரு விஷுவல் ரேம் அப்படிங்கிற ஃபீச்சரை கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் அப்டேட் பண்ணலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா அதாவது ஃப்ரீயாக தான் கிடைக்குது, நான் வந்து எந்த ஒரு காசுமே ஸ்பெண்ட் பண்ண போகிறது கிடையாது, விஷுவல் ரேம் அப்படிங்கிறது ஃப்ரீயாக கிடைக்கும் போது நான் அதை வந்து அப்டேட் பண்ணிக்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே இனிஷியல் ஸ்டேஜ். ஸோ அதனால் அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணலாம். பட் அது நல்லா இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். அதாவது அதுக்கு ஸ்டெபிலிட்டி இன்னும் நம்மளுக்கு வேணும். இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க, கண்டிப்பாக இதில் வச்சு சின்ன சின்ன பக்ஸ் இருக்கும். ஸோ அந்த பக்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு அவங்க இது வந்து ஒரு ஸ்டேபிளான ஃபீச்சராக ஆனதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக அப்டேட் பண்ணி இந்த ஒரு ஃபீச்சர் நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். பட் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் அப்டேட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நமக்கு M1 மேக்கில் SSD ஸ்வாப்பிங் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. நம்ம ரீசெண்டாக ஒரு வீடியோ கூட பண்ணியிருந்தோம், நான் கிளியர் டிஸ்கிரிப்ஷனில் மேல் ஐபட்டில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக அந்த M1 மேக்லேயுமே இந்த சேம் பிரச்சனை, இந்த ஸ்வாப்பிங்கில் ஒரு சின்ன பிரச்சனையாகி அது ரொம்பவே ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருந்துச்சு. அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன்லையும் இதனால் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு இது வந்து எப்படி சொல்கிற ஒரு ரிஸ்க்கான விஷயம் தான். ஸோ இப்போ அதுவும் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வர்றாங்க, இது எந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண போகுது அண்ட் இதில் ஏதாச்சும் பக்ஸ் இருந்து அது வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜை பாதிக்கலாம். ஸோ அதனால் மோஸ்ட்லி அப்டேட் பண்ணுறதை இப்போதைக்கு தவிர்த்துக்குங்க. பட் ஃபியூச்சரில் இந்த ஃபீச்சருக்கு கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கல அப்படின்னா தரலாமல் டிஸ்லைக் பண்ணலாம்.
நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மீண்டும் உள்ள தமிழ் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.